போட்டிகள் முடிவடைந்தன. அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பேண்டமிக் காலத்திலும் வெற்றிகரமாக சிறப்பாக ஒலிம்பிக் போட்டிகளை நடத்திய பெருமை ஜப்பான் அட்டையே சாரும். அவரை பாராட்டத்தான் வேண்டும். நம் வீரர்களும் 7 பதக்கங்களை நம் நாட்டிற்கு கொண்டு வந்தனர். அவளுக்கு பாராட்டுகள், மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நமக்கு நிறைய வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் மிகவும் நிறைய பதக்கங்கள் தேவை. மற்றொரு ஒரு இந்திய நிகழ்ச்சியை இன்றைக்கு நாம் பார்ப்போம். அதாவது போலந்து நாட்டில் மரியா என்ற பெண் வெள்ளி பதக்கத்தை ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டியது போட்டியில் வெற்றி பெற்றார். அவர் அதை என்ன செய்தார் என்று பார்ப்போம். ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்குவது ஒரு சாதாரண எளிதான காரியம் இல்லை என்று கூறலாம். காரணம், உலகத்திலிருந்து பல நாடுகளிலிருந்து விளையாட்டு வீரர்கள் அங்கு வந்து பங்கேற்கின்றனர். அவர்களுக்கு கடுமையான போட்டி இருக்கும். அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். கோடியில் ஒருவருக்குத்தான் அந்த அதிர்ஷ்டம் கிட்டும். இப்படி கஷ்டப்பட்டு வாங்கிய பதக்கத்தை யாராவது விற்பார்களா? விற்க மாட்டார்கள். அதை செய்து காட்டிய பெருமை போலந்து நாட்டைச் சேர்ந்த மரியா அவளே சாரும். அவர் ஏன், அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அவர் என்ன அப்படி ஒரு நற்காரியம் செய்தார்? இவர் இதை இந்த வெள்ளிப்பதக்கத்தை ஈட்டியதில் போட்டியில் பெற்றார். 5 நாட்களில் இவர் அந்த ஏலத்தில் விற்று அதன் மூலமாக பணத்தை திரட்டினார். எதற்காக அவர் அவ்வாறு செய்தார் என்பதை நாம் பார்ப்போம். இவருக்கு வயது 25. இவரது முழு பெயர் மரியா ஆண்ட்ரோ ஜிக். இவர் ரியோ 2016 ஒலிம்பிக்கில் 2 சென்டிமீட்டர் வித்தியாசத்தில் வெண்கல பதக்கத்தை கோட்டை விட்டார். என்ன பரிதாபம் என்று பாருங்கள். இவருக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. மேலும் தோள்பட்டை அந்த ஏதோ ஒரு காயம் காரணமாக பல சர்வதேச போட்டிகளில் அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. 2018 எலும்பு புற்றுநோய் இவரை தாக்கியது. இருப்பினும் மனம் தளரவில்லை, அதிலிருந்து குணமானார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதல் போட்டியில் 64.61 மீட்டர் தூரம் வீசி போட்டியில் வெள்ளி பதக்கம் பெற்றார். இவர் விடாமுயற்சியை பாராட்டத்தான் வேண்டும். சில நாட்களுக்கு முன் அவர் போலந்து நாட்டை சேர்ந்தவர் அல்லவா, அதே நாட்டில் மிலோசெக் மலிகா என்ற ஒரு 8 மாத ஒரு ஆண் குழந்தைக்கு இருதய நோய் இருந்தது. அது சிகிச்சைக்காக அவருக்கு பணம் இல்லை. பெற்றோர்கள் தவித்துக் கொண்டிருந்த காலத்தில் அந்த நேரத்தில் என்ன செய்வது புரியவில்லை. இவர் ஆன்லைன் மூலமாக பெற்றோர்கள் ஒரு அதற்கு மொத்தமாக ஒரு 3 கோடி ரூபாய் இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா 3 கோடி செலவாகும். ஏன்னா குழந்தை அமெரிக்காவுக்கு எடுத்து செல்ல வேண்டும், அங்கே மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும், இதெல்லாம் 3 கோடி ஆகும். அதில் ஒரு 50% அந்த வந்து அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக பெற்றோர்கள் அவங்களுக்கு அமௌண்ட் சேர்ந்து விட்டது. மீதி தொகை என்ன செய்வது என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருந்த காலத்தில் இவருக்கு அந்த செய்தி கேட்டது. உடனே இவர் தன்னுடைய அந்த வெள்ளிப்பதக்கத்தை விற்று அதனால் அதை ஏலம் மூலமாக அதனால் கிடைக்கும் அந்த அமௌண்ட் ஒரு தொகை கிடைக்கும் அல்லவா, அதை வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் ஒரு எண்ணிக்கொண்டிருந்தார். அதை அவர்கள் பெற்றோர்களுக்கு தெரிவித்தார். இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதால் அந்த குழந்தையின் நோயின் வலியை அவரால் உணர முடிகிறது. ஒரு பேட்டில் கூறியிருக்கிறார், அந்த பதக்கத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், வீட்டில் வைத்தாக தூசி தான் படிய போகிறது, அதனால் யாருக்கும் லாபம் கிடையாது, அது விற்றால் அந்த அதில் வரும் தொகையை குழந்தைக்கு மருத்துவ செலவுக்கு உபயோகிக்கலாமே, இப்படியும் ஒரு ஈரகுணம் படைத்த பெண்ணா என தோன்றுகிறது. இவரை மாதிரி கண்ணுக்கு தெரியாத நிறைய மரியாக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் இல்லை என்று கூற முடியாது. போலந்து நாட்டைச் சேர்ந்த ஜாப்கா என்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கிறது. அந்த நிறுவனம் இந்த ஏலத்தில் அந்த இந்த வெள்ளிப்பதக்கத்தை எடுத்து மரியாவிற்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்கள், 1,25,000 அமெரிக்கன் டாலர்கள் அந்த பணத்தை கொடுத்து விட்டு அதோடு அவர்கள் நிற்கவில்லை. அதோடு அந்த பணத்தோடு இவர் வாங்கிய அந்த வெள்ளிப்பதக்கத்தையும் திருப்பி கொடுத்து விட்டனர். அந்த குழந்தை மருத்துவ செலவிற்கு இந்த அந்த தொகையை அவர் கொடுத்து மகிழ்ச்சி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். மரியாவின் மனித நேயத்தை அந்த நிறுவனம் பாராட்டியது. இவருக்கு உலகெங்கிலும் இருந்து பாராட்டு வண்ணம் வந்த வண்ணமாக இருக்கிறது. ஒரு மனித உயிருக்கு முன்னால் ஒலிம்பிக் பதக்கம் ஒன்றும் அவ்வளவு பெரிதல்ல என்று உணர்த்திய பெருமை இந்த வீராங்கனையை சாரும். இவ்வளவு பாராட்ட வார்த்தை இல்லை. இவரது மனித நேயத்தை பாருங்கள், இது இமயமலையோட தாண்டி போனது. வாழ்க மரியாவின் புகழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், சீ யூ.